அன்புக்குரிய தேவஜனமே, இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு விசுவாசத்தினால் அற்புதம். ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் மார்க் 9:23. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம் இப்போ பார்க்கும் பொழுது விசுவாசம் மெயினாக இந்த சூழ்நிலைகளில் இப்போ நடக்கிற எல்லா 2021 நடக்கிற எல்லா காரியத்துலையுமே நமக்கு விசுவாசம் மிகவும் இந்தியமாது அமையாதது. தேவ பிள்ளைகளே, விசுவாசம், விசுவாசம்னா என்ன? நம்பப்படி உறுதியும் காணப்பட நிச்சயம். Hebrews 11:1. இன்னும் அது நமக்கு கிடைக்கல, நம்பணும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? அனித்தியமாக பிசாசுக்கு என்ன வேலைன்னா, அனித்தியமானதை காட்டி தீமையை உண்டு பண்ணி பயத்தை கொண்டு வந்துடும். ஆனால் நம்ம அதை பார்க்கல, அதுக்குள்ளே பயத்தை பயன்படுறோம். ஆனால் அதே நேரத்தில் அனித்தியமான காரியங்கள், நன்மையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஊட்டி விசுவாசத்தில் பலனடைய செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் நம்ம விசுவாசத்தில் சோர்ந்து போகவே கூடாது. விசுவாசம் எப்படி வரும்? முதல்ல நம்ம விசுவாசம் என்னென்னு பார்த்தோம். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கிறது தேவ வசனத்தினால் வரும், கேள்வியினால் வரும். தேவ வசனத்தை கேட்க வரும். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இந்த ஹீலிங் ஆகிட்ட, அந்த ஹீலிங் எப்படி? எல்லாம் விசுவாசத்தினால் தான். விசுவாசத்தினால் Hebrews 11:11 நீங்கள் படிச்சிங்கன்னா முழு அந்த பட்டியல் முழுசும் விசுவாசம் இருக்கு. நீங்கள் உங்களுக்கு வந்து விசுவாசத்தில் சோர்வு வந்துச்சுன்னா அந்த அதிகாரத்தை தினந்தோறும் வாசிங்க. அதில் ஃபுல்லாக அதில் கொடுத்துருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. வேதத்தை படிக்கணும். வேதத்தை படிக்க வேதத்தின் மீது ஒரு அன்பு வரணும். ஏன்னா வேதம் என்று சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படி டக்குன்னு திறந்துட்டு என்ன நடக்குது அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் வாசிக்கணும். நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்த எடுத்துட்டிங்கன்னா, இப்போ எரேமியா ஒரு புக்ஸ் படிச்சுறேன், எரேமியா ஃபுல்லாக எஸ்ஐக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரோட ஒவ்வொரு சாப்டரும், மார்க் சுவிசேஷம், லூக்கா, அப்படி எல்லாத்தையும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது அதிலிருந்து கற்று திடீர்னு ஒரு வசனத்துக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். அந்த வசனம் உங்கள் வாழ்க்கைக்கு விளக்காக இருக்கும். நீங்கள் வந்து சில பிரச்சனையில் வந்து சோர்ந்து போயிருப்பீங்க. ஆண்டவர் சொல்லுவார், நீ விசுவாசிய கூடுமானால் எல்லாமா. அதுதான் அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே விசுவாசத்தை நம்ம பிடிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த வேதத்தில் பார்க்குறோம், ஒரு தகப்பன் தன் மகனை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வருகின்றான். அவன் சொல்கிறான், நீர் ஏதாயிலும் செய்யணும், ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே அவிசுவாசம் இருக்குது. செய்யக்கூடிய எங்கள் மேல் மனவேறே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். முதலாவது, இந்த தகப்பன் பிசாசினால் அகப்பட்ட தனது மகனை இயேசுவிடம் கொண்டு வருகின்றான். தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றான். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. அப்போ பாருங்கள், அப்போ கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இவன் வந்து எதாயிலும் செய்யும் அப்படின்னா அவிசுவாசத்தை கலந்துருக்கு. அப்போ தான் ஆண்டவர் அவனை பார்த்துட்டு சொல்கிறார், நீ விசுவாசிக்கணும். நான் உடனே அவன் என்ன சொல்கிறான், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி ஒரு தேவனை நம்ம பார்க்க முடியுமா? அதுக்கு ஒரு ஜபம், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யணும். உடனே அவிசுவாசத்தை ஆண்டவர் நீக்கிட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நாளும் அவிசுவாசத்தில் நிற்காதீங்க, பயத்தில் நிற்காதீங்க, சந்தேகத்தில் நிற்காது. இதெல்லாம் அவனுடைய அக்கினி அஸ்திரங்கள். எல்லா பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், இன்றைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு அற்புதம் செய்தால்தான் இந்த காரியம், இந்த பிரச்சனை தீரும். அது உங்களுடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்பாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், பிள்ளையுடைய வேலையாக இருக்கலாம், பிள்ளையுடைய வருங்காலமாக இருக்கலாம், பிள்ளையுடைய திருமண காரியமாக இருக்கலாம், இல்லை கர்ப்பத்தின் கரியாக இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனை நீங்குவதாக இருக்கலாம், இல்லை வியாதி நீங்கி சுகமடைதலாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்கணும் சொல்லி. இனி எனக்கு நம்பிக்கை இல்லை. சில நேரத்தில் நீங்கள் இப்படி கூட சொல்லுவீங்க, இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை, இனி உனக்கு எனக்கு ஒன்றும் செய்ய வாய்ப்பு இல்லை, இனி அந்த மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை, இனி என்ன செய்வதுன்ட்டு எனக்கு தெரியலன்னு புலம்பி நீங்கள் இருக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளை, உங்களை பார்த்தா கற்று சொல்கிறேன், ஆதி பக்தர்கள் செய்த அதே அற்புதங்களை, அற்புதங்களின் நாயகராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இன்றும் அவர் நிச்சயமா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் நிச்சயமா செய்வார். அது எப்படி செய்யப்படும் என்று நாம் பார்க்கணும். நீ விசுவாசிக்க கூடுமா, ரெண்டு பகுதியை பார்க்க போறோம். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூட. ரெண்டு சாப்டர், ஃபர்ஸ்ட் வந்து சந்தேகப்படாமல் விசுவாசி. வேதம் படித்தார் சொல்லு, Mark 11:23 எவனாகில் அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே நடக்கும். சந்தேகம் அது ஒரு பொல்லாத பிசாசின் கிரியை. குடும்பத்தில் சந்தேகம் வந்துட்டால் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ முடியாது. எதுக்கெடுத்தாலும் சந்தேகம்.
ஃபோனு இன்னைக்கு வந்து செல்ஃபோனு உனக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஜெபிக்க சொல்லணுமா, இந்த செல்ஃபோனால் அவங்க குடும்பத்தில் சண்டை, யாருக்கு பேசுகிறான்னு தெரில, என்ன பண்ணுறான்னு தெரில, என்ன செய்கிறான்னு தெரில, இதெல்லாம் சந்தேகம். நீங்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆண்டவற்றை ஒப்படைச்சிருங்க, உங்கள் குடும்பத்தை ஒப்படைச்சிருக்கோம், கணவனை ஒப்படைச்சிருக்கோம், மனைவியை ஒப்படைச்சிருக்கோம், பிள்ளைகளை ஒப்படைச்சிருங்க. சந்தேகம், சந்தேகம் என்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை இந்த மனசு வந்து ஏற்க, மனசு என்ன சொல்லும், அது எப்படி நடக்கும், என்ன மலையை பார்த்து பேது தள்ளுண்டு போன்னு சொன்னால் நடந்துருமா அப்படி. முதலாவது மனது ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தை. அந்த மனது வந்து சந்தேகப்படாமல் இருக்கணும், சந்தேகப்படாமல் கேட்கணும். பாருங்கள், ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, நம்புகிறதுக்கு ஏதுமே இல்லை. இந்த ரோமர் 4 அதிகாரத்தில் வீட்டில் போய் படித்து பாருங்கள், 18வதுலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கும். அவன் சொல்லுவான், எவ்வளவேனும் சந்தேகப்படாமல், எவ்வளவேனும் அவிசுவாசப்படாமல், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ள, நான் உண்மையாற்றலும் அவர் உண்மை உள்ளவர், அவர் மூலம் நிச்சயமாய் நம்பி அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான்னு அனுப்பிட்டேன். நீங்கள் விசுவாசத்தில் வல்லவனாக ஆகணும், இயேசுவால் கூடும். எனக்கு அப்படி தான் குழந்தை பிறக்கும்போது சொன்னார் டாக்டர், இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 82 கல்யாணம் ஆயிடுச்சு, 7 வருஷம் டாக்டர் போகும்போது டாக்டர் கடைசியாக கூப்பிட்டு சொன்னார், உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா என் காதை அறுத்துக்கிறேன்னு. கடைசியில் அவர் செத்தே போயிட்டார். எனக்கு இன்றைக்கி 2 பிள்ளைகள், அது 2 மருமக்கள், 3 பேரப்பிள்ளைங்க. இது எப்படி நடந்தது? விசுவாசிக்கிறது, விசுவாசித்தால், விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நான் சொன்னேன், இந்த மாதம் எனக்கு கர்த்தர் குழந்தையை தருவார், அறிக்கையாக சொன்னேன். எங்கள் வீட்டிலலாம் ஆச்சரியப்பட்டாங்க, டாக்டர் தான் தெரிய சர்டிஃபிகேட் அடித்து கொடுத்துட்டார், குழந்தை பிறக்காத சான்ஸே இல்லைன்னு. அந்த இடத்துல தான் இயேசு வருவார். என்றைக்கு நீங்கள் முடியலைன்னு சொல்லி என்னால் முடியலை அப்படி, என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை என்னை போராடிட்டு சொல்லுவேன், இசப்பா என்னால் முடியலை அப்படின்வேன், உன்னால் முடியலைல அப்படின்வார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம சுய புத்தி மேல் சாயாமல் அவரில் சாஞ்சிடணும். அவர் உடனே சொல்லுவார், என்னால் எல்லாம் கூடு. நிறைய போராட்டங்களை அப்படி ஃபேஸ் பண்ணி கடைசி ஆண்டோட சொல்லி நீங்கள் தான் முடிக்கணும் அப்படின்வேன். இப்போ அப்படி இல்லை, இப்போ முதலே போய் நின்றது, நீங்கள் தான் முடிக்கணும், எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, நீங்கள் தான் அப்படின்ட்டு உடனே முடிச்சு கொடுக்குறாரு. இது சொல்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆச்சு. விசுவாசத்தில் வளரணும் தெய்வ பிள்ளைகளே. இன்றைக்கி உடனே இது சொன்னோட ஐசப்பா நீங்கள் தான் பார்த்துக்கணும், பார்த்துக்கணும், ஏகபாயிரே பார்த்துக்குங்க, இந்த பிரச்சனையை பார்த்துங்க, இந்த போராட்டத்தை பார்த்துங்க, இதை பார்த்துங்க, அதை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அவர் உடனே சொல்லுவார், நீ விசுவாசித்தார் சந்தேகப்படாமல் சொல்லுங்கள். இப்போ மருத்துவருடைய செய்தி பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடி கேன்சர் 4th ஸ்டேஜ், டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ அவ்வளோதான், உங்களுக்கு என்னெல்லாம் பிரியமாக இருக்குது அதெல்லாம் கொடுத்துருங்க. அந்த பொண்ணுக்கு 24 வயசு, எப்படி இருக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கு? அது நேரத்தில் ஒரு ஃபோனில் தான் ஜெபம் பண்ணேன். கத்தர் சொன்னார், நானுடைய வியாதியை வேரோடு பிடுங்கி எறிகிறேன், பரமபிதா நடாத நாட்டையெல்லாம் கத்தர் வேரோட பிடுங்கி போட்டார், நீங்கள் தேடியும் காணாதிருப்பா, இயல் பொருள் ஆயிடுச்சு. 2 வார்த்தையை தான் சொல்லி ஜெபம் பண்ணேன். மறுநாள் போய் டெஸ்ட் எடுக்கும்போது கேன்சர் இல்லைன்னு வந்துருச்சு. இயேசுவால் கூட, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வேறு தெய்வ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையை நம்புங்க. விசுவாசம்னா என்ன? கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்புறதான் விசுவாசம். அதை பிசாசு நம்ப விடாதபடி போராடுவான், சூழ்நிலையை காட்டுவான், இந்த மாதிரி அந்த மாதிரி, அவங்களுக்கு இப்படி இருந்துச்சு அவங்க செத்துட்டாங்க, இவங்களுக்கு இப்படி இருந்துச்சு இவங்க செத்துட்டாங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சூழ்நிலையை பார்க்குறவன் நல்ல விசுவாசி, சூழ்நிலையை எதிர்க்கிறவனே விசுவாசி. இப்போ நம்ம ஃபேன் ஓடுது, இப்போ டிவி ஓடுது, வால்யூம் என்ன பண்ணுறோம், நம்மளோட கையில் வச்சு ரிமோட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம், அதிகமாக்குறோம் குறைக்கிறோம். அதே போல் சூழ்நிலையை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க, சூழ்நிலை அடங்கி போயிடும். அதுக்கு விசுவாசம் தேவை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகக்கூடாது. தகப்பன் சொல்கிறான், அது மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறார், இதாகிலும் செய்யக்கூடுமான மனம் இறங்கி கர்த்தர் உதவி செய்தார். சந்தேகப்படாமல் கேட்கணும். நீங்கள் ஆண்டவட்ட ஒரு அப்ளிகேஷன் வச்ச உடனே பாருங்கள், அன்னாள் போனான், நேராக எழும்பி போகிறான், ஆலயத்தில் போய் சொல்கிறான், இசப்பா எனக்கு அவள் இருதயத்தை ஊட்டி ஜபிக்கிறாள், மனம் கசந்து அழுகிறாள். அவள் வந்து வாயை திறந்து கூட சொல்ல, மனம் கசந்து அழுகிறாள். கசந்து அழும்பது கத்திறந்துச்சு. அப்பாருங்க, ஏலி வந்து சொல்ல, நீ சமாதானத்தோடய போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிட்டாருன்ட்டார். அவர் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான விசுவாசம் பாருங்கள். அந்த ஜபம்
அவள் அதை பிடிச்சிட்டு போய் அதுக்கப்புறமா அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இதுதான் விசுவாசம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுக்கப்புறமா திருப்பி திருப்பி நோண்டிக்கிட்டு நடக்குமா நடக்குமா இல்லை, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. என் ஜபத்தை கேட்டார், என குழந்தைய கொடுத்துட்டார், என திருமணத்தை நடத்தி கொடுத்துட்டார், என் காரியத்தை மாற்றி பண்ணார், எல்லாவற்றையும் கர்த்தரால் கூடும், அவர் செய்து முடிச்சிட்டார், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். தேவ பிள்ளையை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். அதுக்கு பிறகு அந்த அசுத்தை விரட்டி அந்த மகனுக்கு கர்த்தர் விடுதலையை கட்டளையிட்டார். இன்றைக்கு கூட எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கொண்டு அசுத்த விசுவாசின் கிரிகளை மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களா, பயப்படாதீங்க. கர்த்தரால் கூடும், கர்த்தரால் கூடும், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். வேதம் சொல்கிறது என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திருது, நான் நம்புறது அவரால் வரும் சொல்லி சங்கீதம் 62:5 சொல்லுது. நான் அமரணும். இந்த ஆத்மா என்ன செய்யும் தெரியுமா, சிலத்தில் நம்மளை அமர விடாது. அங்கே போ, அங்கே போ, அவங்கள்ட்ட போய் பாரு, அந்த மனுஷனை போய் பார்த்து பேசு, இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி அமர்ந்திருக்கணும். நம்ம எவ்வளோ நேரம் அமர்ந்து இருக்கிறோமோ, எவ்வளோ கர்த்தருக்குள்ளே அடங்கி இருக்கிறோமோ, அவ்வளோ வல்லமை உண்டு, அவ்வளோ அற்புதம் உண்டு. தேவ பிள்ளைகள் 2 பார்க்கும்போது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் போடும். Mark 11:24 சொல்லி, நீங்கள் ஜபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். விசுவாசத்தை கிரியையில் காட்டும்போது இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார். நாம் ஜபம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து ஜபத்தை கேட்கிறார் என்றும் அதற்கு உடனே பதில் தருவார் என்றும் அவர் பேரில் நம்பிக்கையை வைத்து விசுவாசித்து கிரியையில் காட்ட வேண்டும். அதுதான் அண்ணாளுக்கு சொன்னேன், அவள் அப்படியே கிரியையில் காட்டினான். அதுக்காக சாமுவேலை கத்த கட்டளையிட்டார். புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், பரதமி பிறவிக்குடனே கிரியை அவன் கிரியை காட்டுறான். Mark 10:46-52 இயேசு நீண்டு அவன் தாவீதின் குமாரனே கத்தி கூப்பிடுறான். அவங்க சீஷர்களாக என்ன சொல்கிறேன், சும்மா இருப்பா அப்படின்னு அதட்டுறாங்க. பிரச்சனை வரும்போது நம்மளும் பிரச்சனை நம்மளை பார்த்து அதட்டும், அதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ, இதெல்லாம் அவர் நாமால செய் அப்படின்னு அதட்டும். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லணும், நீ அமைதியாக இரு, அடங்கிடு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அவன் கூப்பிட்டுறான். பிரச்சனையை பார்க்கணும் இயேசு பெரியவர் என்று சொல்லி அவன் கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே கத்துறாங்க, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். 49:50 உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, பாருங்கள் சுகம் கிடைக்கல, ஆனால் இயேசுக்கிட்ட போகலை, அதுக்குள்ளே அந்த குருடான வஸ்திரம் வச்சுருப்பாலே அதை எரிஞ்சிட்டு அவன் இயேசுக்கிடத்தில் வந்தான். இதுதான் கிரியையில் காட்டும் விசுவாசம். விசுவாசத்தினால் குருட்டு பார்வை மாறி அவன் பார்வை அடைந்தான். இன்றைக்கு கூட நீங்கள் என்ன பிரச்சனையில், எனக்கு இதெல்லாம் நடக்கலை முடியலை நினச்சிட்டு இருக்கிறீங்களா, கருத்து டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க, டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்லிடுச்சு, கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க, கிட்னியில் ஸ்டோன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, சுகர் ரொம்ப இதாக இருக்குது, ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, லங்ஸில் வந்து சரியாக ஆக்சிஜன் போகலைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பயந்துட்டுருக்கீங்களா, இல்லை கர்ப்பத்தின் கனி கிடைக்கலன்னு பயந்துட்டுருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும். தெய்வ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை கண்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்புள்ள இரட்சகாய் மட்டுமா எங்களை வழிநடத்தி காத்து நீர் எங்களோடு இடைப்பெட்டீர் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நிஷாராதூரி காலாதூரி ஹந்தூரி கபாலபா தீகாடதூரி யாரத ஜெயராணி ஜெயராணி, நீ சோர்ந்து போகாதே. மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். திருமணம் நடக்கவில்லையே என்று புலம்பி அழுகிற ஜெயராணி, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், திரு விவாகம் கனமுழுது கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை கொண்டு வந்து சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்து உன் கண்கள் அதிசயத்தை காணும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். ரீ ஷபீல் அபாக்கருணி லி ஹடதுனி சந்துரி ஹபிடனி பீதுரி கந்துரி கபா லி பௌனி கபா கமகரது ஷேகடனுக்கு. யார் இந்த மோசஸ்? மோசஸ் நீ பயப்பட வேண்டாம், நீ பிஸ்னஸ் செய்கிற மனிதன், மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறார், எனக்கு சரியான பிஸ்னஸ் இல்லையே என்று புலம்பி இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், கையிட்டு செய்யும் வரே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டேன் என்று விசுவாசி அதிசயங்களை காண்பார். உஷபில் லபிதுரி ஹந்துரி ஹடதுரிஷன் ராபின்சன் ராபின்சன் நீ சோர்ந்து போக வேண்டாம். உஷபி ரிகபால் லெஹதுரி கந்துரி கபால் லிஹலத் வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று புலம்பி அழுகிறாய். விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேளு, பலன் உள்ளவனுக்கு பலனற்றவனுக்கு உதவி செய்து லேசான காரியம் என்று சொன்ன கர்த்தர் உனக்கு வேலையை நிச்சயமாக சீக்கிரத்திலே கட்டளையிட்டு அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லுகின்றார். உஷபில் லெஹதுரி ஹந்துரி யார் இந்த சரஸ்வதி? சரஸ்வதி நீ கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவள், ஆனால் பண நெருக்கடி தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், விசுவாசி அதிசயம் நடக்கும்.
நடக்கும். லிஷபா லகதூரி கந்தூரிக்கப்ப நாங்கள் மே நன்றியோடு நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். என்னென்ன காரியத்தை இந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு மெய் நோக்கி பார்க்கிறார்களோ பிரமிப்படையும்படி அதிசயங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடப்பதாக என்று சொல்லி நான் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீரப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.